கடவுள் ஒருவர்தான், நிலையானவர், நிரந்தரமானவர். எனவே அவர் ஒருவர் மட்டும்தான் வாழ்விற்கு நிறைவை கொடுக்க முடியும். அவர் தடக்கூடிய அந்த நிறைவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். அந்த கடவுள் யார் என்று அறிய வேண்டும், அந்த கடவுளோடு உறவாட வேண்டும். இறையேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, தவக்காலத்தின் மூன்றாம் ஞாயிறு இந்த நற்செய்தி வாசகம் ஒரு நீண்ட வாசகம். அது உண்மையிலே அது குறுகிய வாசகமே இவ்வளவு நீண்டதாக இருந்தது. அது உண்மையான வாசகம் அருளப்ப நற்செய்தி நான்காம் அதிகாரம், சமாரிய பெண்ணோடு உறவாடிய அந்த நிகழ்வு. எனவே நீண்ட வாசகத்திற்கு பிறகு ஒரு நீண்ட மறையுறையும் இருக்கலாம், சரியா? சரி, என்னுடைய மறையுறை நீண்டதாக இருக்காது, 5 நிமிடம் தான் இருக்கும். ஆனால் அந்த 5 நிமிடம் எப்போது ஆரம்பிக்கும் என்று நான் பின்னால் சொல்லுவேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த சமாரிய பெண் அந்த உறவாடல் நிகழ்ச்சி தண்ணீரை அடிப்படையாக வைத்ததை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்தில் அந்த இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் தண்ணீருக்காக வாடிய போது இறைவன் மோயிசின் வழியாக அந்த தண்ணீரை கொடுக்கின்றார். இந்த தண்ணீர் தான் வாழ்வின் ஊற்றாக அமைகிறது. சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய அந்த தண்ணீர், 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் H2O, இது இல்லாமல் வாழ்வே கிடையாது. நம்முடைய உடலும் கூட 3 பகுதி தண்ணீர் என்று நாம் அறிவோம். குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும்போது அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அந்த தண்ணீரில் தான் மிதந்து கொண்டிருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் வாழ்வே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள தண்ணீர் எல்லாவற்றையும் 4 லிட்டர் தண்ணீராக ஒரு பாத்திரத்தில் வைத்து அதில் 1 டீஸ்பூன், அதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்தோம் என்று சொன்னால் அதுதான் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கிறது. மீதி தண்ணீர் எல்லாம் உப்பு தண்ணீர், கடல் நீராக இருக்கிறது. அந்த 1 டீஸ்பூன் இருக்கக்கூடிய தண்ணீரில் நாம் நம்முடைய விரலை விட்டு 1 சொட்டு எடுத்தோம் என்று சொன்னால் அந்த 1 சொட்டு தண்ணீர் தான் இந்த உலக மக்கள் எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தாவரங்களும் சரி, விலங்குகளும் சரி, நீங்களும் நானும், இந்த 8 பில்லியன் 800 கோடி மக்கள் அந்த 1 சொட்டு தண்ணீரை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த 1 சொட்டு தண்ணீர் உருவகமாக பார்க்கும்போது இது வாழ்வை தருகிறேன் என்று சொன்னால், இந்த வாழ்விற்கெல்லாம் வாழ்வாக அந்த தண்ணீரை படைத்த அந்த இறைவன் தான் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றார் என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த இறைவன் தான் நிலையானவர், நிரந்தரமானவர். அவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்விற்கு நிறைவை தர முடியும். மற்ற எதுவும் யாரும் நிறைவை தர முடியாது. இதைத்தான் இந்த சமாரிய பெண் இயேசுவோடு உறவாடும் போது அவள் மெது மெதுவாக சிறிது சிறிதாக அறிந்து கொள்கின்றார். முதலில் இயேசுவை பார்த்து அவள் நினைத்தால் ஏதோ ஒரு வழிபோக்கர் என்று சொல்லி நினைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு இயேசு தண்ணீர் கேட்கும்போது இவள் ஆச்சரியமாக கேட்கின்றாள், நீ யூதனாயிற்றே, நான் சமாரிய பெண்ணாயிற்றே, நீ எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று சொல்லி. அதற்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கிறது. இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் குறைந்தது 800 ஆண்டுகள் ஒரு பகைமை இருக்கிறது. கிமு 722 அசிரிய நாட்டு படை வந்து இந்த இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக எடுத்து சென்று விட்டார்கள். அங்கே போன அந்த இஸ்ராயல் மக்கள் அவளோடு இருந்து வாழ்ந்து பெண் கொடுத்து எடுத்து அவர்கள் அந்த கலாச்சாரத்தோடு கலந்து விட்டதால் அவ்வாறாக அடிமைகளாக செல்லாத இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன நினைத்தார்கள், அவர்கள் எல்லோரும் தீட்டுப்பட்டவர்கள், 2ஆம் தரக்குடி மக்கள், அவர்களோடு எந்த விதமான உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, பேசக்கூடாது, ஏனெனில் அந்த இஸ்ராயல் என்ற புனிதமான இடம் கெட்டுவிட்டது என்று சொல்லி அவர்கள் சமாரியர்களாக வாழ்ந்தார்கள். இவர்கள் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள். எனவே இவர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் அந்த பகைமை அல்லது இந்த யூதர்கள் எல்லாம் தங்களை உயர்வாக நினைத்து கொண்டார்கள். அவளோடு பேச மாட்டார்கள், எதுவும் வாங்கி உண்ண மாட்டார்கள். எனவேதான் அந்த சமாரிய பெண் இயேசுவை பார்த்து கேட்கின்றால் ஆச்சரியமாக, நீ ஒரு யூதன், எப்படி நீ என்னிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று சொல்லி. ஆக முதலில் ஒரு வழிபோகனாக இயேசுவை பார்க்கின்ற அவள் சிறிதாக உணர்கின்றால் நீர் ஒரு இறைவாக்கினராக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனெனில் அந்த சமாரிய பெண்ணின் வாழ்வில் நடந்த நிகழ்வை சொல்லும் போது அந்த பெண் உணர்கின்றாள், இவள் சாதாரண ஒரு மனிதன் இல்ல, ஒரு ஸ்பெஷல் சிறப்பான மனிதர், நீ இறைவாக்கினராக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக உறவாடும் போது அவர்தான் மெசியா, மீட்பர் என்பதை உணர்கின்றாள். அவள் ஊருக்குள் சென்று மற்றவுடன் சொல்லுகின்றார்கள். அவர்கள் வந்து அந்த இயேசுவை அங்கு தங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் இயேசுவோடு பேசுகின்றார்கள். விரைவிலேயே அந்த மக்களும் என்ன உணர்கின்றார்கள், இவர் இறைவாக்கினர் மட்டுமல்ல, இவர்தான் மீட்பர் என்று சொல்லி. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அந்த மக்கள் அந்த பெண்ணிடம் சொல்லுகின்றார்கள், நீ சொன்னதற்காக அல்ல, இப்பொழுது நாங்களே உணர்ந்து கொண்டோம், இந்த இயேசுதான் மீட்பர் என்று சொல்லி. ஆக இயேசுவோடு சிறிது சிறிதாக உறவாடும் போது, பழகும் போது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு தியானிக்கும் போதுதான் அந்த இயேசு யார் என்று நம்மால் அறிய முடிகிறது. அந்த பெண்ணோடு பேசுவதற்கு இயேசு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். இவரே முதலாக அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து முயற்சி எடுத்து அங்கு பேச்சை கொடுக்கின்றால் அந்த கான்வர்சேஷன் உரையாடலை ஆரம்பிக்கின்றார்.
ஒருவேளை இயேசு பேசாமல் இருந்திருந்தால் அந்த பெண் தண்ணீர் எடுத்து போயிருந்திருப்பார். ஆனால் இயேசு இந்த பெண்ணை மணந்திருக்க வேண்டும், அந்த பெண்ணோடு உறவாடும் என்று சொல்லி அவர் இனிஷியேட்டிவ் எடுக்கின்றார். இன்று கடவுளும் நம்மை தேடி வருகிறார் அன்பாந்தவர்களே. பல வகைகளில், பல வழிகளில், பல மனிதர்கள் வழியாக, பல வாழ்வின் யதார்த்த சூழல்கள் வழியாக கடவுள் நம்மை தேடி வருகின்றார். அவரோடு நாம் உறவாட தயாராக இருக்க வேண்டும். இயேசு அந்த பெண்ணிடம் தண்ணீர் கொடு என்று சொன்னவுடன் நான் தர முடியாது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு அவர் ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவோடு தொடர்ந்து பேசுகின்றால், பேசுவதன் விளைவாக இயேசு யார் என்று அறிகின்றால் அந்த மீட்பரை அவள் கண்டுகொள்கின்றார். ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த இயேசு யார் என்று அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சாதாரண வாழ்விலும் கூட ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த நபர் யார் என்று தெரிந்தால்தான் பதில் சொல்லுவோம். யார் என்றே தெரியாமல் இருக்கும்போது எப்படி பதில் சொல்லுவோம்? உதாரணமாக நம்ம ஒரு பஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரயில் நிலையத்தை நிக்கிறோம் வச்சுக்கோங்க. யாரோ நம்ம பேரை சொல்லி கூப்பிடறாங்க. சப்போஸ் என் பேர் ஸ்டீஃபன், நான் யாரும் என்னை பேரை கூப்பிடறாங்க ஸ்டீஃபன் ஸ்டீஃபன் சொல்லி நான் திரும்பி பார்க்குறேன். என்னை கூப்பிடுறவர் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் பதில் சொல்லுவேன், இங்கே இருக்கேன் வரேன் அப்படின்னு சொல்லி. அவர் கூப்பிடுறவர் யாருன்னு எனக்கு தெரியலனா இந்த கூட்டத்தில் யாரோ வேறு ஒரு ஸ்டீஃபன் இருக்காங்க, அவர் அந்த ஸ்டீஃபனை தான் கூப்பிட்றாரு, எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நான் என் வழியே போய் கொண்டிருப்பேன். ஆக சாதாரண நிகழ்வில் ஒருவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மை அழைப்பவர் யார் என்று தெரிய வேண்டும். ஆனால் இறைவன் அழைக்கும் போது இந்த ஆன்மீக வாழ்க்கை சவால் நிறைந்த காரியமாக இருக்கிறது. இயேசுவின் சீடனாக சீடத்தையாக வாழ்வது சவால் நிறைந்த காரியமாக இருக்கிறது. அப்படி சவால் நிறைந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம அழைக்கக்கூடிய இறைவன் யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இதனால்தான் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்க்கின்றார். மக்கள் யார் என்று என்னை சொல்லுகிறார் என்று கேட்ட பிறகு இறுதியாக என்னை கேட்கின்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள்? ஏனெனில் இந்த சீடர்கள் என்னை அறிந்திருந்தால்தான் என்னுடைய வழியை பின்பற்றுவார்கள். அதுவும் என்னுடைய சிலுவை வழியை, பாடுகளை வழியை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் நான் யார் என்று இவள் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்கின்றார். அன்பார்ந்தவர்கள், என்று நீங்களும் நானும் இயேசுவின் சீடனாக சீடத்தையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு யார் என்று நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும். அந்த இயேசுதான் வாழ்வை நிறைவை கொடுக்கின்றார். அந்த இயேசுதான் வாழ்வளிக்கும் தண்ணீரை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால்தான், அறிந்தால்தான் பின்பற்ற முடியும். அவர் கொடுக்கக்கூடிய அந்த நிறைவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் அந்த இயேசு யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் அந்த சமாரிய பெண் இயேசுவோடு உறவாடினால், பேசினால் அறிந்தாள். இறைவன் ஒருவர் தான் அன்பார்ந்தவர்களே வாழ்விற்கு நிறைவை கொடுக்க முடியும், வாழ்விற்கு நிலைத்த தன்மையை கொடுக்க முடியும். ஏனெனில் அந்த கடவுள் ஒருவர் தான் நிலையானவர், நிரந்தரமானவர். நம்முடைய வாழ்வில் சந்திக்கிற யாருமே சரி, அல்ல எந்த ஒருவரும் சரி, நிலையான ஒரு காரியம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. நாம் பெறக்கூடிய பட்டம், பதவி, பணம், வீடு, எவ்வளவு சொத்து சுதந்த எல்லாமே ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இயற்கையிலேயே ஒரு நிரந்தர தன்மையை நோக்கிய ஒரு ஆர்வம், ஒரு ஆவல் இருக்கிறது. நிரந்தர தன்மையை, நிலைத்த தன்மையை, எதுவெல்லாம் தற்காலிகமாக டெம்பரரியாக இருக்கிறதோ அது நமக்கு நிறைவை தருவதில்லை. நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம், அது டெம்பரரி ஜாபாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை. நிரந்தர வேலையா? அதில் சம்பளம் கம்மி இருந்தாலும் பரவாயில்ல, நிரந்தர வேலையா? ஏன், நம்ம நிரந்தரத்தை நோக்கி தேடக்கூடிய அந்த ஆவல் அங்கே நிறைவு செய்யப்படுகிறது. நம்முடைய உறவுகளிலும் கூட பாருங்கள், அந்த நல்ல உறவு நிலைத்திருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகின்றோம். நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, அதை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. எனவேதான் உண்மையான ஒரு உறவு துரவசவசமாக பிரியும் போது, உடையும் போது நமக்கு மனவேதனை தருகிறது. ஏன், நாம் எதிர்பார்த்த அந்த நிலைத்த தன்மை அங்கே நிறைவேற்றப்படவில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு பொருள் வாங்க போனாவே அதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறோம். இன்னைக்கு எங்கே போனாலும் மாலில் பார்த்தா உடனே எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறோம், காலாவதி ஆகக்கூடிய நாள். ஏன், அது இன்னும் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக பார்க்குறோம். எல்லாரும் இந்த எக்ஸ்பைரி டேட்டை ஏன் பார்க்குறோம்? ஆக்சுவலி நம்மளுடைய எக்ஸ்பைரி டேட்டை பற்றி நம்ம கவலைப்படுறோம், அதனால தான் இதோடைய எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறோம். இப்போ மில்க் பாக்கெட், பால் பாக்கெட் வாங்க போகிறீங்க. ஒரு பாக்கெட் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும், இன்னொரு பாக்கெட்டு ரெண்டு வாரம்னு போட்டிருக்கு. எதை நம்ம வாங்குவோம்? கரெக்டாக சொல்கிறாங்க, ரெண்டு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ரெண்டு நாள் அந்த பாலை பிடிச்சி தீர்த்துருவோம். இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய அந்த பாலானது இரண்டு வாரம் நிலைத்திருக்க வேண்டும் நாம் என்று எதிர்பார்க்கின்றோம். பில்டிங் போடுறோம், ஒரு இன்ஜினியர் சொல்கிறாரு நான் பில்டிங் போட்டால் 25 வருஷம் நிற்கும், இன்னொருத்தர் சொல்கிறார் நான் பில்டிங் போட்டால் 50 வருஷம் நிற்கும். யாரை கூப்பிடுவோம்? 50 வருஷம். இன்னும் 5 வருஷம் நம்ம இறந்து கடவுள்கிட்ட போயிடுவோம். இருந்தால் நாம் போடக்கூடிய பில்டிங் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏன், அதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நிரந்தர தன்மையை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். There is a natural tendency towards the fulfillment, fullness and the stability. அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமானவர், நிலையானவர் அன்பார்ந்தவர்கள் இறைவன் மட்டும்தான். அந்த இறைவன் தான் நம்முடைய வாழ்விற்கு நிறைவை தர முடியும். இதைத்தான் இந்த சமாரிய பெண் அருமையாக தன்னுடைய உரையாடல் மூலமாக
ஆண் மனமாறியது மட்டுமல்ல, தன் மூலமாக அந்த கிராமத்து மக்களே மனமாற்ற ஒரு பெரிய நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவன் ஒருவர் தான் நிரந்தரமானவர், நிலையானவர். அவர் ஒருவர் தான் நமக்கு நிரந்தரமான நிம்மதியை, நிறைவை நமக்கு தர முடியும். நான் சொன்ன அந்த 5 நிமிஷம் கிடைக்கிறேன், இறுதியான ஒரு 5 நிமிடம். வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள், வெற்றி, நிரந்தரம், நிலையானது, மகிழ்ச்சி நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வாழ்வில் சிறிது அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது உண்மையான வெற்றி எது என்று நம்மால் உணர முடிகிறது. 1 வயது குழந்தைக்கு வெற்றி எது? யாருடைய துணை இல்லாம தனியா நடக்கிறது தான் அந்த குழந்தைக்கு வெற்றி. 4 வயது குழந்தைக்கு எது வெற்றி? தன்னுடைய உடையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது அந்த 4 வயது குழந்தைக்கு வெற்றி. 8 வயது குழந்தைக்கு எது வெற்றி? வீட்டிற்கு தன்னா தானாக வழி கண்டுபிடித்து எங்கேயுமே காணாமல் போய்விடாமல் வீட்டிற்கு திரும்பினால் அது 8 வயது குழந்தைக்கு வெற்றி. 12 வயது குழந்தைக்கு, சிறுவன் சிறுமிக்கு எது வெற்றி? வாழ்க்கையில் நண்பர்களை சேகரிப்பது வெற்றி. 18 வயதில் எது வெற்றி? ஓட்டுநர் உரிமம், டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது 18 வயதில் வெற்றி. 23 வயதில் எது வெற்றி? ஒரு பல்கலைக்கழகத்திலோ கல்லூரியிலே சென்று அந்த பட்டம் பெறுவது வெற்றி 23 வயதில். 25 வயதில் வெற்றி, ஒரு நல்ல ஒரு வேலையை கண்டுபிடித்து சம்பாதிக்க ஆரம்பித்தால் அது வெற்றி. 30 வயதில் என்ன வெற்றி? தனக்கென்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி மனைவி, கணவன், பிள்ளைகளோட வாழ ஆரம்பிப்பது 30 வயதில் வெற்றி. 45 வயதில் வெற்றி, தன்னுடைய இளமையான தோற்றத்தை தக்க வைப்பது அது வெறு வெற்றி. 50 வயதில் வெற்றி, தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுப்பது வெற்றி. 60 வயதில் தன்னுடைய அந்த ஓட்டுநர் உரிமத்தை தொடர்ந்து தக்க வைப்பது, டிரைவிங் லைசன்ஸ் தக்க வைப்பது 60 வயதில் வெற்றி. 65 வயதில் வெற்றி, எந்த விதமான வியாதிகளும் இல்லாமல் வாழ்வது வெற்றி. 70 வயதில் என்ன வெற்றி? யாருக்கும் பாரம் இல்லாமல் நாம வாழ முடிந்தால் அது வெற்றி. 75 வயதில் நம்முடைய பழைய காலத்து நண்பர்களை தொடர்ந்து தொடர்பில் வைத்துக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அது வெற்றி. 81 வயதில் வெற்றி, வீட்டிற்கு வழி தவறிவிடாமல் தானாக மீண்டும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தால் 81 வயதில் வெற்றி. 86 வயதில் வெற்றி, தன்னுடைய உடையில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பது வெற்றி. 90 வயதில் வெற்றி, யாருடைய உதவியும் இல்லாமல் தானாக தனியாக நடப்பது வெற்றி. ஆக எது வெற்றி என்று ஆரம்பித்தோமோ அதில்தான் வாழ்க்கை முடிகிறது. வாழ்க்கை என்பது ஒரு வட்டம், அதுதான் இறைவனின் திட்டம், இயற்கையின் திட்டம். இதை உணராமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்வு மட்டும். ஆக இந்த 1 வயதுக்கும் 90 வயதுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 89 ஆண்டுகள் எவ்வளவெல்லாம் நாம் முயற்சி செய்கின்றோம், இது வேண்டும் அது வேண்டும் நாம் அழைக்கின்றோம், தேடுகின்றோம், பிறரை ஏமாற்றுகின்றோம், ஏமாற்றப்படுகின்றோம், கவலைப்படுகின்றோம், கவலையை கொடுக்கின்றோம். ஆனால் இறுதியில் யாருடைய துணை இல்லாமல் நடப்பதே ஒரு பெரிய வெற்றி. அதைத்தான் நாம் 1 வயதில் நாம் ஆரம்பித்தோம். இதையெல்லாம் எதற்கு காட்டுகிறது? வாழ்வின் நிறைவு என்பது நிலையான இருக்கக்கூடிய அந்த இறைவிடம் இருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடியது.